வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் அப்படிங்கிற ஒரு சின்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளோட, இது ஒரு சாஃப்ட்வேர் கூட கிடையாது, ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி தான், இதை யூஸ் பண்ணி நம்மளோட விண்டோஸ் ஓஎஸை வந்துட்டு எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸில் வந்து விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10 வரைக்கும் நீங்கள் எந்த ஓஎஸ் போட்டிருந்தாலும் அதை ஈஸியாக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஓஎஸை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு லைஃப் டைம் ஆக்டிவேட் மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நானும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துறேன், ஆக்டிவேஷனும் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது இதை எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இதோட டவுன்லோட் லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டூல் கிட், கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இதோட பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மால் லெட்டரெலாம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற ஃபைலாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட், ரன்னு, கேன்சல் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது, கொடுக்குறேன் மறுபடியும். இப்போ வந்துட்டு ஃபைல் வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுமே மறுபடியும் உங்களுக்கு அதே மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் அண்ட் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் நோ கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ் கொடுத்ததும் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 or 4 seconds வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் பக்கத்தில் இருக்க இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின், ரெண்டாவது ஆக்டிவேஷன், மூணாவது ப்ரொடக்ட் கீ அப்படின்னு பாருங்கள். இந்த ப்ரொடக்ட் கீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களோட ஓஎஸ் நேமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸ் 8.1 வந்து சூஸ் பண்ணுறேன். நான் வந்து விண்டோஸ் 8.1 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் விண்டோஸ் 8.1 சூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஓஎஸ் ஆக்டிவேஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஓஎஸை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸ் 8.1 சூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதில் போய் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் கீ இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்டிவேஷனுக்கு வந்துருங்க. இந்த ஆக்டிவேஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஆக்டிவேட் அப்படின்றது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இதே மாதிரி டார்க்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, இப்போ எனக்கு இதில் இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் இல்லை, ஸோ நான் நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஆக்டிவேட் போயிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஆக்டிவேட் வந்துருங்க. இன்ஸ்டால் இருந்ததுன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டு வாங்க. இப்போ வந்துட்டு ஆக்டிவேட் லிங்கை கிளிக் பண்ணுறேன், ஆக்டிவேட் ஆகும் பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஆக்டிவேட்டர் அப்படின்றது பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதே மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைனலாக இதில் வந்துட்டு உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வரும். அது அப்படி வந்ததுமே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஆக்டிவேட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ உங்களோட ஓஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க டோட்டலாக. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட பிசி இன்ஃபர்மேஷனில் போய்க்கோங்க. இப்போ செட்டிங்கில் போய் உங்களோட பிசி இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில்
உங்களுக்கு காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் மூலமாக நான் வந்துட்டு இந்த என்னோடய விண்டோஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கும் காட்டும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஓஎஸ்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட ஓஎஸ்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓஎஸ்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லா ஓஎஸ்ஸுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஓஎஸ்ஸை நீங்களே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் வந்து காசு கொடுத்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும், காசு கொடுத்து நீங்கள் வந்துட்டு கீ வாங்கி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.